بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சமகாலத்தில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது, தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிரையின் மீது இருந்து தொழவில்லை, அவ்வாறு இருக்க நாங்கள் எவ்வாறு கதிரையின் மீது இருந்து தொழுவது? எங்களுடைய கால்களை நாங்கள் நீட்டி போடுகிறோம், இவ்வாறு இருந்து தொழுகின்ற முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு வழிகாட்டியிருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக அழகாக வழிகாட்டியிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், தொழுகையிலே நின்று தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். நிற்க முடியாதவர் உட்கார்ந்து தொழட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உட்கார்வதற்கு முடியாதவர் தன்னுடைய விழா பகுதியில் விழாவின் மீது படுத்தவராக தொழட்டும் என்று சொன்ன ஹதீஸை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். புகாரியில் வரக்கூடிய ஆதாரமான செய்தி. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து தொழுதிருக்கிறார்கள், நிலத்திலே உட்கார்ந்து தொழுதிருக்கிறார்கள், சரிதானே? கதிரையில் உட்கார்ந்து தொழுவதாக வரவில்லை. ஆனால் அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதையின் மீது இருந்து தொழுதிருக்கிறார்கள். கதிரையில் இருந்து தொழவில்லை, எதன் மீது? கழுதையின் மீது இருந்து தொழுதார்கள் என்கக்கூடிய ஹதீது, அது புகாரி ஹதீஸ் கிரந்தத்திலே வருகிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கழுதை மீது தொழுத போது சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார். கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார், அதனால் நான் தொழுகிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கழுதையின் மீது இருந்து தொழுகிற போது அது ஒரு கதிரையின் மீது இருக்கிற மாதிரி, வாகனத்தில் இருக்கிறா போல. அதிலே கழுதை நிற்கும் போது தன்னுடைய ரெண்டு காலும் வேறு பக்கம் இருக்கும், சரியான? எப்படியோ அதை ஒரு நிற்கிற மாதிரி இருக்காது, இருக்கிற மாதிரி, இப்போ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இல்லாது, சரிதானே? கால் கீழே தொங்கி இருக்குது, அவருடைய பித்தட்டு மேலுக்கு இருக்கிறது. எனவே இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே இந்த வாகனத்தின் மீது இருந்து தொழுது காட்டி நிற்கிறார்கள், அவருடைய வாகனம். எனவே அந்த அடிப்படையில், சரிதானே, அல்லாஹு தாலா எங்களுக்கு எங்களுடைய சக்திக்கு அப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான், இது அவன் சொன்னது. இரண்டாவது, லாய் கல்லிபுல்லாஹு நப்சன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு அப்பால் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அடுத்ததாக ரசூ அல்லாஹ் மேலும் என்ன சொல்லான், ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், உங்களுக்கு முடியுமான அளவிற்கு நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். இப்போ ஒருவர் நின்று தொழணும், அவருக்கு நிற்கலாது, சரிதானே? அதனால் அவருக்கு நிற்கவும் இயலாது, இருக்கவும் நிலத்தில் இருக்கவும் இயலாமலும் இருக்கும் சிலருக்கு. ஆனால் அவர் கதிரையில் இருக்கலாம். ஏன் நிலத்தில் இருக்க இயலாது என்றால், நிலத்தில் இருந்தால் அவருக்கு எலும்பு இயலாது, முடங்கால் வருத்தம், காலம் அடித்து இருக்க இயலாத நிலையில் அவர் இருக்கார், தெரியானே? அப்போ இந்த நிலையில் இடையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனங்கள் மீது இருந்து தொழுத அந்த அடிப்படையில், சரிதானே, இவருக்கு அந்த பொசிஷனில் இருப்பது முடியுமா இருக்கிறது? ஏ, அவர் ஒரு நோயாளி, அந்த நோயாளிக்கு நிற்கவும் முடியாது, இருந்து தொழவும் முடியாது. எங்கக்கூடிய அந்த நிலையில் இடப்பட இருப்பதற்கு நிற்பதற்கும் இடையிலே உள்ள மாதிரியாக, நிலத்தில் இருப்பதற்கும் நிற்பதற்கும் இடையில் உள்ள மாதிரி கதிரையிலே இருக்க முடியும் என்பதால் அவர் அந்த அடிப்படையில் இருந்து தொழுகிறார். எனவே இவ்வாறு தொழுபவர்கள், இருந்து தொழுபவர் என்ன செய்வார்? அவர் ருக்கு செய்யணும், கொஞ்சம் குனிவார். சுஜூது செய்வதும் இன்னும் கொஞ்சம் குனிவார். ஏ, அவருக்கு நிலத்துக்கு போக முடியாத நிலை. நிலத்திலே சுஜூது செய்ய முடியுமா இருந்தால் அவர் நிலத்துக்கு சுஜூது செஞ்சுதான் ஆகணும். ருக்குவுக்கு கொஞ்சம் குனிகிறார், அவர் நிலத்தில் போய் சுஜூது செய்ய இயலும் என்றால் நிலத்தில் சுஜூது செய்கிறது அவர் கடமை. இப்போ இந்த காலத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், முடங்கால் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். இருந்தால் எழும்ப இயலாத நிலை, எழுப்புறத்துக்கு இன்னொரு ஆள் வேணும் என்ற நிலை. எனவே இவ்வாறானவர்கள் அல்லாஹ் சொல்கின்ற மாதிரி ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், உங்களுக்கு சக்தியுள்ள ஆற்றல் இருக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். எனவே எங்களுக்கு அந்த அடிப்படையில்
நாங்கள் கதிரையில் முடியுமான வரை இருந்து கொள்கிறோம். ஒருத்தருக்கு நிலையிலே நிற்க முடிகிறது என்று வச்சுக்கொள்வோம், நிலையிலே நிற்க முடியும், ஆனால் நிலத்துக்கு போய் வரையலாம் இருக்குது என்றிருந்தால் சரிதானே, அவருடைய கியாமிலே நீண்ட நேரம் நிற்பார் என்றால் அவர் நின்று தொழ முடியுமானவர் அவர் நிற்பார். ஏ அடிப்படையில் நிற்பது. ருக்கு சுஜூதுக்கு போகிறதுக்கு குனிய முடியாது அவருக்கு, அப்போ அவர் கதிரையில் இருந்து தான் அதை செய்ய முடியும் என்றிருந்தால் நிற்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியதை முடியுமானது செய்துவிட்டு கதிரையில் இருந்து அவர் ருக்குவுக்கு போவார், கதிரையில் இருந்து சுஜூதுக்கு போவார். இவ்வாறு தன்னால் முடியுமான கட்டத்தை செய்து அவர் செய்து தொழுது கொள்வார். ஒருத்தருக்கு நிற்க முடியாது நீண்ட நேரம், கொஞ்ச நேரம் நின்றால் கடுக்கும் பெக் பெயின் உள்ளாக்களுக்குள்ள பிரச்சனை சரியானே, கதிரையிலும் இருந்து தொழ முடியாமல் இருக்கும் என்றால் பெக் பெயின் இருக்கிற போது சரிதானே, அவர்களுக்கு அந்த கதிரையில் இருப்பது சில கதிரைகள் அது அவங்களுக்கு அந்த வருத்தத்தை கொடுக்கும் சரியானே, சில கதிரைகள் அந்த வருத்தத்தை கொடுக்காது. அவ்வாறான நோய் உள்ளவர்கள் நிற்க முடியாது, நின்றால் அங்கே பெக் பெயின் அதிகரிக்கிறது, நோய் அதிகரிக்கிறது, இருக்க முடியாது, சாதாரண கதிரையில் இருப்பதை போன்று இருக்க முடியாது. அப்போ அவர் நிலத்தில் இருந்து தொழணும், அப்போ அவர் இருப்பு தான் அவருக்குரிய வழி. ஆனால் அவருக்கு சுஜூது செய்யலாம், நிலத்திலே சுஜூதையும் செய்யலாம் இருந்து கொண்டால் அவர் அதே ஃபாலோ பண்ணணும். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய சக்திக்கு உட்பட அவைகளை செய்து கொள்ளலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிரை போன்ற ஒரு அமைப்பில் நம்ம பாவிக்கிற மாதிரி ஒன்று செய்யாவிட்டாலும் அது மாதிரியான ஒன்றாக இந்த வாகனங்களினுடைய வாகனங்கள் மேலே இருந்து தொழுவதால் அதன் அடிப்படையில் தொழுவது அனு வழிகாட் நபிகளாருடைய வழிகாட்டலின் பின்னணியில் உருவானது. அல்லாஹு தாலா நமக்கு இவைகளை புரிந்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக. எனவே இது போன்ற நல்ல விடயங்களை குர்ஆன் சுன்னாவினுடைய விடயங்களை பலரும் பிரயோசனப்படுவதற்காக மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் அதன் மூலம் அடைகின்ற பிரயோசனத்தின் நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.